டெல்லி சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுடன் இன்று காலை சந்திப்பு. சூடானிலிருந்து மீட்கப்பட்ட மேலும் 8 தமிழர்கள் சென்னை வந்தடைந்தனர். சொந்த ஊர்களுக்கு செல்ல தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு. வேங்கை வயல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி நீரில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒருநபர் ஆணையம் வரும் 6 தேதி விசாரணையை தொடங்குகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் 1 கிராம் 5,620 சவரன் 44,960 விற்பனை. தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்காலில் இன்று முதல் 5 நாட்களுக்கு மிதமான மழை. April 30, May 1, 2 தேதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பு என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஒன்று முதல் 9 வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு நாளை முதல் கோடை விடுமுறை. ஜூன் முதல் வாரத்தில் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் என தகவல். ஆந்திராவில் நடிகை சமந்தாவுக்கு கோயில் கட்டிய ரசிகர். சமந்தாவின் சமூக சேவைகளால் ஈர்க்கப்பட்டு கோயில் கட்டியதாக ரசிகர் தகவல். கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம். மீனவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு வழங்கப்படும் என ராகுல் காந்தி அறிவிப்பு. கர்நாடகத்தில் பாஜக பிரச்சாரத்தில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலுக்கு அவமதிப்பு. அண்ணாமலை முன்னிலையிலேயே தமிழ்தாய் வாழ்த்து பாடல் அவமதிக்கப்பட்டதற்கு பல தரப்பும் கண்டனம். காவிரி டெல்டா பாசனத்திற்காக June 12 தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும். நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தகவல். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலுக்கு சொந்தமான 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலம் மீட்பு. நீதிமன்ற ஊழியர்கள் முன்னிலையில் வீடுகள் கடைகளை அகற்றி இந்து சமய அறநிலையத்துறை நடவடிக்கை. பழனியில் விளைச்சல் குறைவால் கொய்யாப்பழம் விலை கிடுகிடு உயர்வு. 1 கிலோ கொய்யாப்பழம் 80 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. நாட்டிலேயே முதன்முறையாக ஹைட்ரோ எரிசக்தி மூலம் இயங்கும் படகு வடிவமைப்பு. அமெரிக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி படகு தயாரித்த கோவை மாணவர்களுக்கு குவியும் பாராட்டு. வீராங்கனைகளின் வேதனையை உணர்ந்து கொள்ள மறுக்கிறார் PT உஷா. இந்திய ஒலிம்பிக் சங்க தலைவர் மீது மல்யுத்த வீரர்கள் குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.